வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ், 11th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட நிலைமை என்ன, அவங்களுக்கு ஆலோசனை போய்கிட்டு இருந்ததா, அது உண்மையான விஷயமா, அப்படி ஆலோசனை போயிட்டு இருந்தால் எப்போ அவங்களுக்கு அஃபிஷியலாக நியூஸ் வரும்னு சொல்லிட்டு எல்லா முக்கியமான தகவலும் நான் அந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். தயவுசெய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். அதுக்கும் இந்த வீடியோ லைக் போட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சஜஷன் போவோம். அப்படி போச்சுன்னா நிறைய பேர் வந்து உங்களை பார்ப்பாங்க. ஏன்னா வந்து 12th அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்ட்டு தெரிய வரும் அவங்களுக்கும், அப்போ தான் நம்மளுக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் நேற்று 144417 நம்பருக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டாஃப் கிட்ட கேட்டாங்களா, என்ன சொல்கிறாங்கன்னா, ஆலோசனை போய்கிட்டு இருந்ததான்னு கேட்டதுக்கு, ஆமாம் ஆலோசனை போய்கிட்டு தான் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு ஒரு அவங்ககிட்ட பேசுனதை நான் ஆடியோ கூட உங்களுக்கு போட்டு கொடுக்குறேன், நீங்கள் உண்மையாக நம்பலைனா நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுற ஆடியோ நீங்கள் கேளுங்க. ஓகே மேடம், அப்புறம் இது சொல்லியிருக்காங்க மேடம், ஆலோசனை போய்கிட்டு இருக்காங்க மேடம். அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கா? ஒன் வீக்ல தெரிஞ்சிருமா மேடம்? அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் என்னென்ன கேட்டேன்னா, பார்த்தீங்கன்னா ரொம்ப மாணவர்கள் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, தயவுசெய்து கொஞ்சம் சீக்கிரமாக பாருங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னோட சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு தான் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி நாங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஒன் வீக்கில் நாங்கள் சொல்ல பார்க்குறோம்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்டேன், ஒன் வீக்கில் கண்டிப்பாக மாணவர்களுக்கு கிடச்சிருமா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட்னு கேட்டேன். அவங்க ஒன் வீக்கில் கண்டிப்பாகவே கொடுத்துட்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல செய்தியாக வரணும் ஒன் வீக்கில், அதுதான் என்னோட ஆசை கண்டிப்பாக எல்லாருக்கும், அதுதான் முக்கியம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா டைமில் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க, உடல்நிலையும் சரி மனநிலையிலையும் சரி நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதனால இந்த கொரோனா டைமில் எக்ஸாம்லாம் வைக்காமல் கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். என்னோட ஆலோசனை, என்னோட கருத்து, அதை நான் இங்கே சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் நடந்த விஷயத்த உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு வாட்டி, போன வருஷம் டென்த்து இந்த மாதிரி தான் 10th அரியர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேபி அன்பழகன் அவர் என்ன சொன்னாங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ணவங்க 10th அரியர் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டுமாவது நம்ம கேன்சல் பண்ணிவிடலாம், இந்த கொரோனா டைமில் தேவையில்லைன்ற மாதிரி சொன்னார். சரி ஓகேன்ற மாதிரி கேன்சல் பண்ணாங்க போன வருஷம். இந்த வருஷம் அதுவே நடக்கலும் நல்லாயிருக்கும். 10th 11th 12th இந்த வருஷம் அன்பில் மகேஷ் அந்த மாதிரி பண்ணுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா இந்த டைம்லேயும் கொரோனா அதிகமாக இருக்குது, போன டைமோட இந்த டைம் அதிகமாக இருக்குது. அதனால் மாணவர்கள் நலன் கருதி கேன்சல் பண்ணால் நல்லாயிருக்கும். போன வருஷம் நடந்தது திருப்பியும் நடந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், எனக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இவ்வளோ நாள் போராடினதுக்கு ஒரு நல்ல செய்தி வந்ததுன்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நான் இருக்கேன். எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வேணும். டெலகிராமில் இப்போ 200 மெம்பர்ஸ் வந்துட்டாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் ஒரு புஷ் பண்ணிங்கன்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் வந்துட்டாங்கன்னா, நம்ம ட்விட்டரில் ட்ரெண்டிங் ஆரம்பிச்சுன்னா ஒரு 1 வீக்குள்ளே நம்மளோட சைட்லேருந்து ஒரு ட்ரெண்டிங்கை போட்டோன்னா ஜஸ்டிஸ் ஃபார் 12th ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை கேன்சல் 12th அரியர் எக்ஸாம்ஸ்ன்ற மாதிரி நம்ம ஹேஷ்டாக்ஸை ரெடி பண்ணி சூப்பராக பக்காவாக பண்ணிட்டோன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இருக்குது. அவங்களால பார்த்து என்ன பண்ண முடியுமோ பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் புஷ் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க்கும் கீழே இருக்குது. சில பேர் ஒர்க் ஆகலன்றீங்க, அதை நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது ஏன் ஒர்க் ஆகல என்ன பிரச்சனை சொல்லிட்டு நான் தெளிவாக தெரியல. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஈவினிங் லைவ் இன்றைக்கும் இருக்குது 4:00, நான் அதில் வந்து தெளிவாக சொல்கிறேன் என்ன ஒர்க் ஆகல என்ன பிரச்சனை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இதை லைவை ஷேர் பண்ணுங்கள், இன்றைக்கி இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டெலகிராம் குரூப்பில் ஒரு 1000 பேர் வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து புஷ் பண்ண நானும் இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் உங்களால் பண்ண முடியும்னு நினச்சா, சரி நீங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டை கொடுக்குறீங்களேன்னு சொல்ல அது போதுமானதாக இல்லை. என்ன கேட்டிங்கன்னா ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு நான் என் சைட்லேருந்து இப்போ இதுக்கப்புறம் புஷ் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா அந்த டெலகிராம் குரூப்பில் ஆளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணலான்ட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். தயவுசெய்து டெலகிராம் குரூப் வேறு எந்த ஒரு பயனுக்கும் கிடையாது. நீங்கள் நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கீங்க. என்ன ஏன்னு பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப் உங்கள் எல்லாருமே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி தான் அந்த குரூப்பில் ஆப்ஷன் வச்சுருக்கேன். நான் நினச்சா இப்போ அட்மின் மட்டும் மெசேஜ் பண்ணுற மாதிரி கூட அந்த குரூப்பில் வச்சுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். எதுக்கு நம்ம அவங்களும் டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டோம், ஸ்டூடெண்ட்ஸும் தான் நல்லதுக்கு தான் பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து நம்மளை தப்பாக நினச்சிட்ருக்கேன், அதுக்கு நான் எதுவும் நான் பொறுப்பு இல்லை. நீங்கள் நினச்சிட்டா நினச்சிட்டு போங்க. நான் வந்து என் மனசில் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். அவ்வளோதான் நான் இந்த வீடியோ சொல்ல வேண்டியது. என்ன நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கேன், எங்கள் கமெண்ட்டில் கூட நான் பார்த்துட்டேன் நிறைய பேர் போடுறதெல்லாம். அதெல்லாம் கண்டுக்கல. மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்லது செய்யணும். 4 நாள் தொடர்ந்து எந்த யூடியூப்பில் அரிய ஸ்டோரிஸுக்கு மட்டும் பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எதனா ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள். என் யூடியூப் சேனல் தவிர ஏன்னா ஒரு யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். ஓகே ஓகே சூப்பர்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே 4 நாளாக உட்காந்து கத்திட்டு இருக்கேன். உங்களுக்கோசம் சப்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு சொல்லிட்டு 4 நாளாக தொடர்ந்து டே மொத்தமே தெரியும் 15 வீடியோக்கு மேலே போட்டேன். டெய்லி 1 ஹவர் லைவ் வேறு வந்து உங்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ விஷயமோ இந்த 4 நாளாக தொடர்ந்து உங்களுக்காக போராடிட்டு இருக்கேன். டெய்லியும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் லைவ் கிட்டத்தட்ட வர. அதுவும் எதுக்கு நான் உங்களுக்காக மனநிலைமை வந்து நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, சரி உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும், அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்கும் மைண்டுக்குன்னு சொல்லிட்டு தான் நான் டெய்லியும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து
அதை வந்து புரிஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த யூடியூப் சேனலும் உங்களுக்கு வந்து தப்பாக சொல்ல வரல, அவங்கள அவங்க வந்து அவங்களோட நிலைமை எப்படின்னு தெரியல. அவங்க வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து பேசிக்கிட்டோ நாலு டெய்லியும் மூணு வீடியோ உங்களுக்காக போட்டுக்கிட்டு இல்லை, வேறு நியூஸ் வந்தால் போட்டு போயின்னு இருப்பாங்க. நான் அப்படி இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் நான் இப்போ ஜஸ்டிஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்கேன். அரிய ஸ்டூடெண்ட்ஸ் 10th இருக்கட்டும், 11th இருக்கட்டும், 12th இருக்கட்டும், உங்கள் மூணு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு இது எண்ணத்தில் இருக்கேன். ஆனால் நீங்கள் டெலகிராம் குரூப் இது பண்ண மாட்டீங்க. அது எதுக்கான விஷயம் என்ன விஷயம்ன்றது எனக்கு தெரியல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களோட நல்லது தான் நீங்கள் கத்திட்டுருக்கேன்றதை எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே மன கஷ்டமாக இருக்குது. ஏன் மாணவர்கள் வந்து நம்மகிட்ட ஸ்டூடெண்ட்ஸோட பவர் நான் எப்போயும் சொல்லிட்டேன், மிலிட்ரியோட பவரோட ஸ்டூடெண்ட்ஸோட பவர் வந்து ரொம்ப பெரிய பவர்னு சொல்லிட்டு அதை நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். நம்மகிட்டே இருக்க பவர் நம்ம ஏன் யூஸ் பண்ண மாட்டோன்றது எனக்கு கண்டிப்பாக புரியலை. தயவுசெய்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. எனக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இந்த வீடியோ ஷேர் பண்ணுறதுனால. நான் உங்களுக்கும் பயன் இருக்கும், எனக்கும் அது சப்போர்ட் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கும் பயன் இருக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆடியோவை கேட்டு நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் போனால் உங்களுக்கு தான் பாஸ் வரப்போகிறது, இல்லை சீக்கிரமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு வரப்போகிறதோ உங்களுக்கு தான். நான் உங்களோட கருத்தை மனசில் எடுத்துகிட்டு தான் இவ்வளவோ செய்துட்டுருக்கேன். ஆனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க தயவுசெய்து. இப்படி பேசுகிறேன் தப்பாக நினச்சிக்கிறீங்க, உங்களோட நல்லதுக்கு தான் நான் இப்படி பேசுகிறேன். எப்போயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதுவாக பேசுகிறேன் வேலை நடக்கும்னு சொல்லுவாங்க, அதனால தான் நான் பேசுகிறேன். தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் புஷ் பண்ணி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துகிட்டு வரலான்னு இருக்கேன் டெலகிராமில். ஒரு மூணு நாளில் எடுத்துகிட்டு வரணும், இன்னும் ஒரு 2 days எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா சீக்கிரமாக நான் இப்போ ட்விட்டர் ட்ரெண்டிங் ஆரம்பிச்சோன்னா ஓரளவுக்கு நல்ல இது கிடச்சிரும். எந்த ஒரு யூடியூப் சேனல் இந்த மாதிரி ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு டெலகிராம் குரூப்லாம் ஆரம்பிச்சு இது பண்ணுறது கிடையாது. அவங்க அட்மின் மட்டும் போடுவாங்க, அவங்க வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க, எல்லோரையும் பார்க்க சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி உங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுறோம், ஆனால் எல்லோரும் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்களே, அதனால தான் நீங்கள் அந்த வீடியோ அந்த டெலகிராம் குரூப்பில் நீங்கள் வேறு ஒரு யூடியூப் சேனல் வீடியோ கூட எடுத்துகிட்டு வந்து போடுறீங்க. நாங்கள் எதுவும் கேர் பண்ணல. சரி ஓகே, பசங்க டிஸ்கஷன் பண்ணுறாங்க நம்மளுக்கு எதுக்குன்றது நான் அந்த மாதிரி தான் நல்ல எண்ணத்தில் தான் நாங்கள் இது வரைக்கும் செய்துட்ருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சால் சரி, மற்றவங்களுக்கு புரியணும் சரி, இல்லை நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கு புரியணும், நம்ம மாணவர்களுக்கு புரியணும், அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். வேறு யாருக்கும் புரிஞ்சால் புரியலைனா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நம்மளுக்கும் நான் வந்து யாருக்கு செய்கிறேனோ அவங்களுக்கு புரிஞ்சால் போதும் இந்த விஷயம். அதனால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை நம்ம கொஞ்சம் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்படி மனசு தோணுது நான் சப்போர்ட் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கொஞ்சம் லீவ் பண்ணிட்டு போய் எங்களுக்கும் கொஞ்சம் மன திருப்திருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எதனா கொஸ்டின்ஸ் கேட்கறதுனா கமெண்ட்டில் கேளுங்கள். நான் வந்து என்னோடய ஸ்டாஃப்ஸ் கேட்டோ அப்படி இல்லைனா சரி அந்த 14417 கால் பண்ணியும் உங்கள் டவுட்ஸை நான் கேட்டு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாம் வச்சா எப்போ வைப்பாங்க, அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் கேட்டுருக்கீங்க. நான் எல்லாத்தையும் வந்து ஸ்டாஃப்ஸ் கிட்ட கேட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சில பேர் ஹெட் ஆஃபீஸ் அவங்ககிட்டலாம் கேட்டு சொல்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டைம் எடுக்க, அதனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்களுக்காக தான் நாங்கள் இங்கே போராடிட்டுருக்கேன். எல்லாமே வந்து உங்களுக்கு எப்படி என்னால் என்ன நல்ல பெஸ்ட்டாக செய்ய முடியுமோ எல்லாத்தையும் உங்களுக்கு நான் செய்துக்கிட்டு இருக்கேன். அதனால் தயவுசெய்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க டெலகிராமில் இன்னும் சொல்லிவிட்டு நான் கிட்ட கடைசியாக ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். நானும் இன்றைக்கி வந்து நான் எல்லாத்தையும் பேசுகிறேன் என்ன மாதிரி ட்விட்டரில் பிளான் பண்ணிருக்கலாம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதே மாதிரி லைவும் போகிறேன், நீங்கள் வந்துடுங்க அந்த 4:00 லைவில் நம்ம சொல்கிறேன் என்ன தெளிவான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த அரிய ஸ்டூடெண்ட்ஸ் நான் 12th அரிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும்தான் பேசுகிறேன்ட்டு நிறைய பேர் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. 11th 10th இப்போ 12th என்ன நியூஸ் வருதோ அதை பொறுத்து தான் 11th 10th இருக்குன்றது தான் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேறீங்க. அதே மாதிரி 10th இப்போ வந்து ஆல் பாஸ்லாம் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், மார்க்லாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்போ வந்து திருப்பி ஆலோசனை போய்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து கேஸ் போடுவேன் சொல்லிட்டு இது மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால இப்போ 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஒன்று வந்திருக்கு. ஏன்னா இப்போ திருப்பி ஆலோசனை போயிட்டுருக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி மார்க் போடலாம்னு சொல்லிட்டு. அதுவும் வெயிட் பண்ணி நான் என்ன அப்டேட் வருதோ உங்களுக்கு கொடுக்குறேன். தயவுசெய்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நம்ம சேனலில் உடனே உடனே நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். அதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மேலே ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அந்த ஒரு தகவலுக்காக தான் உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன், வேறு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லிட்டுருக்கீங்க டிப்ரெஷனில் இருக்க ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்க தயவுசெய்து எந்த ஒரு தப்பான முடிவு எடுக்காதீங்க. நான் இப்பயே சொல்லிடுறேன், ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒரு உயிரோட வேல்யூ ரொம்ப மதிப்பு அதிகம். இந்த உலகத்தில் இருக்க உயிரோட வேல்யூ இந்த படிப்புக்கெலாம் தயவுசெய்து தேவையில்லாத தப்பான முடிவில் யோசிக்காதீங்க. கொஞ்சம் ஃப்ரீயாக இருங்க. 1 weekல் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல நியூஸ் வரும்னு சொல்லிட்டு நம்புவோம். அதுதான் நடக்கும்ன்றது என்னோட மனசு சொல்லுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் இப்போ வரைக்கும் நம்ம நல்லதே நம்புவோம், என்ன நடக்கும்ன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியல. நல்லதே நம்புவோம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது பிடிக்கலனா கூட பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நான் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு தான் நான் பண்ணிட்டுருக்கேன். என்னோட வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.